சர் வில்லியம் ஹக்கின்ஸ் ஒரு இங்கிலாந்து வானியலாளர். சூரியனில் உள்ளதைப் போலவே விண்மீன்களிலும் வேதியியல் தனிமங்கள் இருப்பதை கண்டுபிடித்தவர். சிரியஸ் என்னும் விண்மீன் நொடிக்கு 47 கிலோமீட்டர் வேகத்தில் விலகி செல்வதை கண்டுபிடித்து கூறியதன் மூலம் விண்மீன்களின் இயக்க வேகத்தை முதன் முதலில் உறுதி செய்தவர். வில்லியம் ஹக்கின்ஸ் பிப்ரவரி 7, 1824 லண்டனில் கணிசமான குடும்பத்தில் பிறந்தார். ஆசிரியர்களால் கல்வி கற்று வாழ்க்கையை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் அவர் தனது ஆரம்ப ஆண்டுகளை இயற்பியல், வேதியியல் மற்றும் உடலியல் படிப்புடன் ஆக்கிரமித்தார். 1856 மட்டுமே அவரது ஆர்வங்கள் வானியல் மீது நிலை பெற்றன. அதே ஆண்டில் தெற்கு லண்டனில் உள்ள துல்ஸ் ஹில்லில் ஒரு தனியார் ஆய்வகத்தை கட்டிய பிறகு அவர் வழக்கமான வகையான அவதானிப்புகளை செய்ய தொடங்கினார். 1856 ஹக்கின்ஸ் டோலாண்டால் 5 அங்குல விட்டம் கொண்ட துளை தொலைநோக்கியை வாங்கினார். 1858 கிளார்க்கால் 8 அங்குல தொலைநோக்கி சேர்க்கப்பட்டது. இவை இரண்டும் ஒளி விலகல் தொலைநோக்கிகள். பின்னர் 1859 குஸ்டாவ் கிறிஸ்டோப் மற்றும் ராபர்ட் பன்சன் ஆகியோர் ஸ்பெக்ட்ரல் கோடுகளின் சகாப்த விளக்கத்தை வெளியிட்டனர். 29 ஆகஸ்ட் 1864 ஹக்கின்ஸ் NGC 6543 ஆய்வு செய்தபோது கோல் நெபுலாவின் நிறமாலையை முதலில் எடுத்தார். சில வாயுவின் தூய உமிழ்வு நிறமாலை பண்புகளை கொண்டிருப்பதை காட்டுவதன் மூலம் நெபுலாக்கள் மற்றும் விண்மீன் திரள்களை வேறுபடுத்தி காட்டிய முதல் நபராகவும் இவர் இருந்தார். அதே சமயம் ஆண்ட்ரோமெடா கேலக்சி என்ற மற்றவை நட்சத்திரங்களை நிறமாலை பண்புகளை கொண்டிருந்தன. வானியல் பொருட்களை இமேஜிங் செய்வதில் உலர்தட்டு புகைப்படத்தை முதன் முதலில் பின்பற்றியவர் ஹக்கின்ஸ். 1868 சிரியஸ் ஒரு சிவப்பு மாற்றத்தை காட்டியதன் மூலம் நட்சத்திரத்தின் 6 திசை வேகத்தை கணக்கிட முடியும் என்று ஹக்கின்ஸ் அனுமானித்தார். ஹக்கின்ஸ் 1867 வில்லியம் ஆலன் மில்லருடன் இணைந்து ராயல் வானியல் கழகத்தின் தங்க பதக்கத்தை வென்றார். அவர் பின்னர் 1876 முதல் 1878 ராயல் வானியல் சங்கத்தின் தலைவராக பணியாற்றினார். மேலும் 1885 மீண்டும் தங்க பதக்கத்தை பெற்றார். அவர் ராயல் வானியல் சங்கத்தின் அதிகாரியாக மொத்தம் 37 ஆண்டுகள் பணியாற்றினார். 1875 அவர் வானியல் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியில் ஆர்வமுள்ள டப்ளின் ஜான் முரேயின் மகள் மார்கரெட் லிண்டேசையை மணந்தார். ஹக்கின்ஸ் லண்டனில் உள்ள 90 அப்பர்டல்ஸ் ஹில்லில் ஒரு தனியார் கண்காணிப்பு நிலையத்தை உருவாக்கினார். அங்கிருந்து அவரும் அவரது மனைவியும் பல்வேறு வான பொருட்களின் நிறமாலை உமிழ்வு கோடுகள் மற்றும் உறிஞ்சுதல் கோடுகள் பற்றிய விரிவான அவதானிப்புகளை மேற்கொண்டனர். ஹக்கின்ஸ் 1870 18 அங்குல விட்டம் பிரதிபலிக்கும் தொலைநோக்கியையும் நிறுவினார். அவர் 1910 குடலிறக்க அறுவை சிகிச்சைக்கு பிறகு லண்டனில் உள்ள துல்ஸ் ஹில்லில் உள்ள அவரது வீட்டில் மறைந்தார் மற்றும் கோல்டர் ஸ்கிரீன் தகனத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்.